கிரே மார்க்கெட்ல 50%க்கும் அதிகமான பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஜாக்பாட் ஐபிஓ ஆன ஏரோஃப்ளெக்ஸ் ட்ரெஸ்ஸுங்கிற கம்பெனியோட ஐபிஓ பத்தி இன்னைக்கு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மி. இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 351 கோடி. போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த 351 கோடியில் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக வர 162 கோடி இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகும். அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வர 189 கோடி எந்த ஷேர் ஹோல்டர் அவங்க ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்களோ அவங்களோட பாக்கெட்டே டேரெக்டாக போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 1397 கோடியில் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும்போதே ஸ்மால் கேப் கம்பெனியாக லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் அந்த கம்பெனி 1993 சுயோக் இன்டர்மீடியட் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேமில் மும்பையில் உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, ஆக்சுவலாக இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா மெட்டாலிக் ஃப்ளெக்சிபிள் ஃப்ளோ சொல்யூஷன் ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது பிரைடட் ஹோசஸ், அன்பிரைடட் ஹோசஸ், சோலார் ஹோசஸ், கேஸ் ஹோசஸ் மாதிரியான ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸும் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக முன்னாடிலாம் ஏரு, லிக்யூடு, சாலிட் மெட்டீரியலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரப்பர் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது லீக்கேஜ் அதிகம், டேமேஜ் அதிகமாக இருந்ததுனால இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்டை ஏரு, லிக்யூட், சாலிட் மெட்டீரியலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் மாதிரியான ப்ராடக்டை இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸும் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக இவங்களோட கஸ்டமர்ஸ்னு பார்த்தோன்னா ISRO, டாடா ஸ்டீல், டாடா மெட்டாலிக்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ONGC, அதானி போர்ட், HAL, இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், BHEL, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, வெல்ப்ஸ்டன் ஸ்டீலு, கிர்லோஸ்கர் மாதிரி எல்லாமே டாப் அண்ட் பெஸ்ட்டான கஸ்டமர் பேஸை வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2023 மட்டும் 723 கஸ்டமருக்கு இவங்க சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில இருந்து மேஜரான ரெவன்யூ கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் டைவர்சிஃபைடு இண்டஸ்ட்ரியோட கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு 80% ஆஃப் ரெவன்யூ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது மூலமா தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஜஸ்ட் 20% ஆஃப் ரெவன்யூ மட்டும்தான் இந்தியாவிலிருந்து கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபினான்ஷியல்னு பார்த்தோம்னா இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே இயர் அண்ட் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை 2021 6 கோடி ப்ராஃபிட்டும், அண்ட் 2022 27 கோடி ப்ராஃபிட்டும், அண்ட் 2023 30 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 3 வருஷத்தில் 3 மடங்கு ப்ராஃபிட் கோல் காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் டெட் டு இக்விட்டி ரேஷியோ பார்த்தோன்னா 0.4 இருக்காங்க. அதாவது டோட்டலாக வெறும் 38 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான கடன் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ்னு யாருமே கிடையாது. ஸோ அப்சல்யூட்லி இவங்க மோனோபோலி கம்பெனி தான். அண்ட் பிஇ ரேஷியோன்னு பார்த்தோம் அப்படின்னா 40 மடங்கு அதிகமாக அமௌண்ட் கொடுத்து வாங்க போகிறோம் அந்த ஸ்டாக்கை. அதாவது 40 பிஇ ரேஷியோட அந்த ஐபிஓ வந்திருக்காங்க இவங்க. ஸோ வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹை வேல்யூவேஷனே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிருக்கிற 1984 உருவான சாட் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி தான் இந்த ஏரோஃப்ளெக்ஸ் கம்பெனி. அண்ட் அந்த ஏரோஃப்ளெக்ஸ் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட எம்டி அண்ட் சேர்மனான மிஸ்டர் ஆசா தாவூத்க்கு இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்கிற சா பாலிமஸ் கம்பெனிலையும் எம்டியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஏரோஃப்ளெக்ஸ் கம்பெனியோட அதிகமான ஸ்டேக் வச்சிருக்கிற சாட் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற கம்பெனியோட டைரக்டர் வேற யாரும் இல்லை, இந்த மிஸ்டர் ஆசா தாவூத்தும் அண்ட் இவங்களோட அம்மா ஸ்னேக்னா அலியும் தான் டைரக்டராக இருக்காங்க. அண்ட் முக்கியமாக த கிரேட் இன்வெஸ்டர் ஆசிஸ் கஜோலியா இந்த கம்பெனியில் 2% ஸ்டேக் வச்சிருக்காரு. இவர் யாரு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு சான்சஸ் கம்மி தான். இவர் யாருனா இவரும் ராக்கேஜ் இன்ஜினோலாவும் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி தான் அங்காமாங்கிறது. அண்ட் ஆல்சோ வேர்ல்டோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டைமண்ட் மேனுஃபேக்சரான ரோசி ப்ளூ கம்பெனியும் இந்த கம்பெனியில் ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் நல்ல ஒரு ஷேர் ஹோல்டர் பேஸ் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூலேயே வர 162 கோடியில் 32 கோடி இவங்களை கடனை ரீபே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஐபிஓக்கு அப்புறம் இவங்களோட கடன் ஜஸ்ட் 6 கோடி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனியாகவே ஆயிடுவாங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ மிச்சம் 84 கோடியை ஒர்க்கிங் கேப்பிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. லைக் ஷார்ட் டைம் கடன், பிஸ்னஸ் தேவையான இன்வென்ட்ரிஸ் வாங்குறது, டே பை டே எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் மிச்ச 46 கோடியை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபர் ஃபார் சேல் வழியாக சில ப்ரமோட்டரும் ஷேர் ஹோல்டரும் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமாக செல் பண்ணுறாங்க. ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் கையில் 91% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில் 9% ஸ்டேக்கும் இருக்குது. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் கையில் 67% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில் 33% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ஐபிஓக்கு அப்புறமும் கூட ப்ரமோட்டர் கையில் 65% மேலே ஸ்டேக் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனாகவே நம்ம வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல்னு பார்த்தோம் அப்படின்னா ஐபிஓ ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு August 22nd. அண்ட் அந்த ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகிறது August 24th. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தோம்னா 2 ரூபா பெரு ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிட்லாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓட ப்ரைஸ் பேண்டுன்னு பார்த்தோம்னா 102 ரூபா லோயர் பேண்ட்லையும், 108 ரூபா அப்பர் பேண்ட்லையும் இருக்குது. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிற 130 ஷேர்ஸ். ஸோ மினிமம் 1 லாட்டுக்கு 130 ஷேர்ஸ் வாங்கி ஆகணும். அண்ட் இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 153 கோடி. போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஆஃப் சேல் வழியாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆக போகுது. அண்ட் அந்த ஐபிஓட அலாட்மெண்ட் நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா August 29th. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து August 30th ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் அலாட்மெண்ட்டில் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஷேர்ஸ் எல்லாமே August 31st உங்கள் டிமேட்டை கொண்டு வரும். அண்ட் September 1st மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் அந்த ஐபிஓவில் 14,040 ரூபாய்க்கு நீங்கள் 1 லாட் அப்ளை பண்ணலாம், 130 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் 196,560 ரூபாய்க்கு 14 லாட் வரை அப்ளை பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் என்ஐபிஸ்க்கு 15%, கியூஏபிஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனினா சாட் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி ஆல்ரெடி மார்க்கெட் லிஸ்டாக இருக்கிறதுனால நீங்கள் 11th ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஷேர் வச்சிருந்தா கூட நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாலையும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டே ஜஸ்ட் 1 hourலேயே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு, அவ்வளோ டிமாண்ட் இருக்கு இந்த ஐபிஓக்கு. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் இப்போ வர 17 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓவராலாக 21 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ நல்ல டிமாண்ட் இருக்கு இந்த ஐபிஓக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 ரூபாயிலிருந்து இப்போ 60 ரூபாய் வரை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 56% வரை லிஸ்டிங் கெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரௌண்ட் 168 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 30% ஆஃப் ரெவன்யூ யூஎஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ்ல எதுவும் பிரச்சனை வந்தால் இவங்களோட சேல்ஸ் அப்படியே அடிவாகும். அண்ட் இவங்களோட ரா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் 45% ஆஃப் ரா மெட்டீரியல் சைனா கிட்ட இருந்தால் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சைனாவில் எதுவும் பிரச்சனையோ இல்லை லாக்டவுன் மாதிரியான பிரச்சனை ஏதாச்சும் வந்தால் இவங்க மேனுஃபேக்சரிங் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற ரா மெட்டீரியல் ஸ்டீல் தான். ஸோ ஸ்டீல் பற்றி சொல்லவே வேணாம், ரொம்பவே ப்ரைஸ் வாலட்டைல் ஆகிற மெட்டீரியல். ஸோ ஸ்டீலோட வாலட்டிலிட்டியை பொறுத்து இவங்களோட ப்ராஃபிட்டுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இவங்களுக்கு மகாராஷ்டிராவில் ஒரே ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தான் இருக்குது. ஸோ எல்லா மேனுஃபேக்சரிங்குமே அந்த ஒரே ஒரு லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் ஃபேக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான கன்சிஸ்டன்ட் ரெவன்யூ க்ரோத்தை அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க பண்ணுற இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஹை பேரியர் இருக்கிற பிஸ்னஸ் தான். நினச்ச ஒன்றில் இந்த மாதிரியான பிஸ்னஸ் யாராலும் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல், மைனிங் இண்டஸ்ட்ரி அண்ட் சோலார் இண்டஸ்ட்ரின்னு டைவர்சிஃபைடு செக்டர் இருக்குது. இவங்க கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ISRO, டாடா ஸ்டீல், டாடா மெட்டாலிக்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ONGC, அதானி போர்ட் மாதிரியான ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸும் வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜ்மெண்ட் டீம். இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் ஃபேக்டரை நான் பார்க்குறேன். ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா சூப்பரான ஃபைனான்ஷியல் க்ரோத்தை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற பிஸ்னஸ் மாடல். பிகாஸ் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை ஃபியூச்சரில் சோலார் எனர்ஜி, கேஸ் அண்ட் ஆயில் இண்டஸ்ட்ரி அண்ட் ஏர்ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி மாதிரியான எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபியூச்சர் டிமாண்ட் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸில், அதாவது நல்ல வேல்யூஷனில் தான் ஐபிஓ வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லாவே இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் கிரே லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல பம்பர் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கிறதுனால லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக் தான் இது. நான் பர்சனலாக அந்த ஐபிஓவில் கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் லாட்டும் போட போகிறேன். நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி இதான் ஃப்ரெஷ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ண போகிறீங்களா, என்ன டிசிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் எல்லா காலமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய்ஹிந்த்.